ஹலோ வெல்கம் கிச்சன் நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான ஒயிட் மட்டன் பிரியாணி அதாவது வெள்ளை பிரியாணி நாம நார்மலாக அதிக மசாலா சேர்த்து செய்யக்கூடிய பிரியாணி மாதிரி இல்லாம ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் அதுக்கு சில முக்கியமான பொருட்கள் சேர்க்கணும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட ஒரு பர்ஃபெக்டான ஒயிட் மட்டன் பிரியாணி எப்படி ரொம்ப சுவையா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்கி கிச்சனுக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கால் கப் நெய் சேர்த்துடலாம் நெய் நல்லா உருகி வந்த பிறகு ரெண்டு துண்டு பட்டையை உடைச்சி எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இது எல்லாமே நல்லா வறுபட்டு வாசம் வரணும் ஸோ அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய பிரியாணி அளவுக்கு வெங்காயம் அதிகம் தேவைப்படாது அதுலேருந்து பாதி அளவு சேர்த்தா போதும் சோ அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமே போதுமான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதுல உங்க காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகாய் நான் இப்போ ஒரு நாலு மிளகாய் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம இதுல மிளகாய் தூள் சேர்க்க போறதில்ல உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா நீங்க ஏழு எட்டு பத்து கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிடறதால இப்போ நாலு பிறகு ரெண்டு சேர்க்க போறேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் அந்த மிளகாய் லேசா வதங்கி வந்த பிறகு இப்போ இதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு வினதுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசம் வந்த பிறகு நான் இப்போ ஏழ்நூறு கிராம் மட்டன் துண்டுகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருந்தேன் அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அரை கிலோ அரிசிக்கு ஏழ்நூறு கிராம் மட்டன் சேர்த்துருக்கேன் ஒரே அளவில் சேர்க்குறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம பிரியாணி ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு மட்டன்லேருந்து தண்ணீர் வந்துட்டுருக்கு இப்போ இது மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இடையிடையே கலந்து விட்டுட்டு அப்படி நல்லா வதங்கி வரணும் இருக்கட்டும் அடிபிடிச்சிடாம இடையிடையே கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க மட்டன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நிறைய தண்ணீர் விட்டுருக்கு இப்ப இதுல ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்துடலாம் கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் இந்த ரெசிபிக்கு முக்கியமாக ஒரு ரிச்சான டேஸ்ட் தரக்கூடிய ஒரு பொருள் இதுதான் முந்திரி அண்டு பாதாம் பேஸ்ட் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நாம் எடுத்த அரை கிலோ அரிசிக்கு ஒரு அஞ்சாறு முந்திரி அஞ்சாறு பாதாம் லேசா தண்ணியில் ஊற வச்சு நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு அரைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஸோ நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக அரைக்கிறதா இருந்தால் அஞ்சாறு முந்திரி அஞ்சாறு பாதாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அந்த நெய் மட்டன் கூட பாதாம் முந்திரி மிக்ஸ் ஆகும்போதே நல்ல வாசமாக நல்ல டேஸ்டா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இதுதான் அந்த முக்கியமான பொருள் ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருள் க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பேஸ்ட் சேர்த்துருங்க இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வெந்து வரத்துக்காக இப்போ இதை மூடி வச்சு நீங்கள் நார்மலாக மட்டன் எப்படி வேக வச்சு எடுத்துப்பீங்களோ அது மாதிரி விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க எனக்கு ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் வரைக்கும் தேவைப்படும் இருக்கட்டும் இப்ப நான் நாலு விசுலுக்கு பிறகு வீட்டெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பாருங்க மட்டன் ரொம்ப சூப்பரா வெந்து வந்திருக்கு நாம சேர்த்த ஒரு கப் தண்ணீர் அண்ட் ஏற்கனவே மட்டன்ல இருந்து வந்த தண்ணீர் ஒரு கால் கப் இருந்திருக்கும் சோ ஒன்னே கால் கப் தண்ணீர் அப்படியே இருக்கு தண்ணீர் வத்தி போகல இதை மெஷர் பண்ணி நம்ம அரிசிக்கு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதுல ஒரு எலும்புச்சம்பள சாறு சேர்த்துருங்க ரொம்ப புளிப்பு சுவை இருக்க கூடாது நார்மலா பிரியாணிக்கு மாதிரி லேசா மைல்டான புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி சேர்த்துருங்க கூடவே கால் கப் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நாம சேர்த்த ஒரு கப் தண்ணீர் மட்டிலிருந்து வந்த கால் கப் தண்ணீர் கால் கப் தயிர் கிட்டத்தட்ட ஒன்னரை கப் அளவுக்கு அந்த தண்ணீர் பதம் இப்ப இருக்குது இதை மறந்துடாம நம்ம பிறகு சரியான அளவுல தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்னரை கப் தண்ணீர் இருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க

எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் தண்ணீர் சேர்க்கலாம் நான் எடுத்த அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் சரியா மூணு கப் மெஷனிங் கப்பில் இருந்தது ஸோ ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு குக்கரில் செய்கிறதால ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் வைக்கணும் மூணு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நாலரை கப் தண்ணீர் தேவைப்படும் ஏற்கனவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் இருக்குது ஸோ நாம் இப்போ மூணு கப் மட்டும் தண்ணீர் சேர்த்துக்குவோம் சேர்த்தாச்சு தண்ணீர் பதம் ரொம்ப முக்கியம் இல்லைனா ரைஸ் வந்து உடஞ்சிரும் இப்போ தண்ணீரை லேசா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு குறைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லேசா ஒரு கல் சுருக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தான் அரிசி வெந்து வரும்போது சரியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணீர் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரை கிலோ மெஷரிங் கப்பில் மூணு கப் பாஸ்மதி ரைஸை பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருந்தேன் அதை உள்ள சேர்த்துடலாம் தண்ணீர் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கலந்துட்டே இருக்காமல் மெதுவாக இந்த மாதிரி கலந்து விடுங்க லேசாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் இல்லை இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இதை நார்மலான மூடியை வச்சு மூடி மிதமான தீ மீடியம் ஃப்ளேம்லையே அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இடையே ஒரு முறை லேசாக ஓப்பன் பண்ணி லேசாக கலந்து விடுங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்க இருக்கட்டும் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அந்த தண்ணீர் எல்லாம் அரிசி உள்ளே எழுத்துட்டு அரிசி கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் தண்ணீர் அதிகமாக இல்லாமல் அரிசியும் தண்ணீரும் ஒரே மாதிரி இருக்குல்ல அஞ்சு நிமிஷத்தில் இப்படி வந்துடும் இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ரொம்ப குறைவான தீயில ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நார்மலாக குக்கருடைய மூடி இருக்குல்ல வெயிட்டோட அதை வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சு குறைவான தீயில சரியாக பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த வெயிட் எல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஒயிட் மட்டன் பிரியாணி ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அரிசியெல்லாம் உடைஞ்சி போகாமல் அந்த அடியில் தூர் பிடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு குழஞ்சி போகாமல் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு மட்டன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நம்ம ஒயிட் பிரியாணி கலர் மாறாமல் அதே மாதிரி சூப்பரான பர்ஃபெக்டான நிறத்தில் கிடச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இதை இப்போ சர்வ் பண்ணலாம் இதை நீங்க ஒயிட் பிரியாணின்னு கூட சொல்லலாம் அதாவது வெள்ளை பிரியாணின்னு சொல்லலாம் அல்லது ஒரு சில இடங்கள்ல மட்டன் புலாவ்னு சொல்லுவாங்க சோ எப்படி இருந்தா என்ன நமக்கு பேரா முக்கியம் சோறுதான் முக்கியம் ஸோ பெயரை பற்றி இல்ல ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருந்தது நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருந்தது அதிகமாக மசாலா சேர்த்து செய்யாமல் வேற மாதிரியான ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருந்தது உங்களுக்கு மசாலா ஹெவியா இருக்குன்னு பிரியாணி சாப்பிடாத ஆட்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி அண்ட் எப்போதும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாம இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க குக்கர்ல செய்யும்போது அடிப்பிடிச்சிருது சரியான பதத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு முதல்ல ஃபஸ்ட்டு நார்மல் மூடி வச்சு அரிசி சமமா வந்த பிறகு பிறகு வெயிட் வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ஒயிட் மட்டன் பிரியாணி அல்லது மட்டன் புலாவ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சில ரெசிபியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ